இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சியான் விக்ரமுடைய கோப்ரா திரைப்படம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 30ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பொன்னியின் செல்வன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து அவருடைய நடிப்பில் யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக யூடர்ன் படத்தோடைய டைரக்டர் பவன்குமார் அவர்கள் டைரெக்டாக ஒரு கன்னட படம் நம்மளுடைய விக்ரம் வச்சு பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலாக வந்து கன்னடாவில் ஷூட் பண்ணி டப்பிங்கில் தமிழில் வரும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. இல்லைனா பைலிங்கலாக தமிழ் கன்னடாவில் எடுக்கிறாங்களா அப்படின்ற இதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஒரு சூப்பரான அப்டேட். அதுக்கு அடுத்தபடியாக ஆதி புருஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. பிரபாஸ் அவர்கள் பாகுபலி 2க்கு அப்புறமா அவர் எப்போ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுப்பாருன்ற மாதிரி அவனுடைய ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. மிக முக்கியமாக இந்த ஆர்ட் என்ன கதை சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிபுருஷ் அப்படின்றது ஒரு ராமாயணத்தோடைய கதை தான். அது மட்டும் இல்லாமல் ஜடாயு அதில் வந்து கீழே வந்து சீதா மாதா இப்படி தான் போனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ராமர்கிட்ட சொல்லுவார். அந்த ஒரு ஆர்ட்டை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய பிருத்திவிராஜ் அவர்கள் தொடர்ந்து நிறைய சூப்பரான படங்களை மலையாளத்தில் கொடுத்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரேமம் படத்துடைய டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் கூட சேர்ந்து கோல்டு அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்தில் நயன்தாரா அவர்கள் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் ஓனத்துக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அஃபீஷியலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெறும் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியாக அருண் விஜயோடைய நடிப்பில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் தான் சினம். அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் பார்டர். இதுக்கான அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டையும் சொல்லிட்டாங்க, அக்டோபர் 5ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலான்றதை பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு அடுத்தபடியாக சூர்யாருடைய 42வது திரைப்படம் சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில், இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிமாகவும் சூர்யா அவர்கள் இதை டூயல் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்லாம் சொல்லியிருந்தோம். இதில் கூடுதலாக என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூப்பரான படத்தில் காஸ்ட் ஆகியிருக்கார் யோகி பாபு அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக ஆனந்தராஜ் அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக கோவை சர்லா, அதுக்கு அடுத்தபடியாக ரெடின் கிங்ஸ்லி, இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னும் கூடுதலான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் கோவாவில் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தளபதி விஜய் அவர்கள் இப்போ வாரிசு படத்தில் பயங்கர பிஸியாக நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் யோகி பாபு அவர்களும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்முடைய விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நிறைய காமெடியான ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து விஜய் சாரை கலாய்க்காத அளவுக்கு நம்முடைய யோகி பாபு அவர்கள் இந்த வாரிசு திரைப்படத்தில் பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களே பயங்கரமாக ரசிப்பாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் ஒரு பஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக தளபதி விஜய் அவர்கள் அடையாறில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கதாகவும், அந்த ஃப்ளாட்டுடைய விலை 35 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது. அதனுடைய எஸ்டிஆர் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால் மயிலாடுதுறையில் இருக்க ஏதாவது ஒரு பொண்ணாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் யாராவது ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் எஸ்டிஆருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கோப்ரா திரைப்படம், இதுக்கு வந்து யூஏ சென்சார் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ரன் டைம் 3 hours 3 minutes 3 seconds அப்படின்றது. இதை அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா, அதே நாள் ரிலீஸ் ஆகிற நட்சத்திரம் நகருகின்றது இந்த திரைப்படத்துக்கு ஏ சென்சார் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரெண்டு திரைப்படத்தில் எது பயங்கர சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த படத்து மேலே பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோடய ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.